வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். வெல்கம் டு ஹார்வெஸ்டர் வேர்ல்ட் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி வந்து நம்ம வீடியோ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெங்கடேஸ்வரா அக்ரோ சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு பொன்னேரி பக்கத்தில் இருக்க தச்சிருக்குட் ரோட்டில் ஒரு வந்து ஒர்க் ஷாப் ஒன்று இருக்குது, ஒர்க் ஷாப் அண்ட் கம்பெனி. அவங்க வந்து நிறைய பொருளுங்களை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. மேனுஃபேக்சரிங் பண்ணி அவங்களே வந்து நிறைய ஒரு மிஷினை வந்து ஃபுல்லாக ஃபிட் பண்ணுற அளவுக்கு எல்லாத்தையும் பண்ணி கொடுக்குறாங்க. அவங்க வந்து நிறைய இந்த மாதிரி வந்து எல்லா ஸ்டேட்டுக்கும் வந்து சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி ஃபுல்லாக அதை பற்றி நம்ம பார்ப்போம். வணக்கம் சார், நாங்கள் வந்து ஹார்வெஸ்டர் வேர்ல்டு யூடியூப் சேனல்லேருந்து வந்திருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? வணக்கம், நாங்கள் நல்லா இருக்கோம். எங்கள் கம்பெனி பேர் வந்து விஏஎஸ் அக்ரோ சர்வீஸ். விஏஎஸ் அக்ரோ சர்வீஸ்னா வெங்கடேஸ்வரா அக்ரோ சர்வீஸ். உங்கள் பேர், உங்களை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? உங்கள் பேர் அசோக் குமார். 96 இந்த கிளாஸ் கம்பெனிலேருந்து சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கேன். 2000 ஒர்க் ஷாப் வச்சுருக்கேன். மேனுஃபேக்சரிங் எல்லாம் இப்போ செஞ்சு பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஒர்க் ஷாப்பில் என்னென்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, என்னென்ன பண்ணுறீங்கன்றத கொஞ்சம் எக்ஸ்பிளைனாக கொஞ்சம் சொல்லுங்களா? மிஷினில் உள்ள பழைய பொருள்கள்லாம் புதுசாக செஞ்சு கொடுத்துருவோம். எந்த பொருள் போனாலும் சரி, மிஷினில் எதாக இந்த சேஸ் ஒன்று இருக்குது, இந்த சேஸ் புதுசாக அண்டர் சேஸில் வர்றது, இதை ஃபுல்லாக புதுசாக மாற்றி கொடுத்துருவோம். அதுக்கடுத்து வந்து ஹவுசிங் இருக்குது. வாங்க காமிக்கலாம். இது க்ரஷர் ஹவுசிங். இதில் தான் க்ரஷிங் ஆகுது. இதிலேருந்து தான் நெல் பிரிக்கிறது, எல்லாமே பண்ணுற வேலை எல்லாமே. இது ஃபுல்லாக அசம்பிள் பண்ணி கொடுத்துட்றோம். செட்டாகவே கீழே ஸ்டீலில் போட்டு கொடுக்குறோம். சைடில் பேக் ஷீட் ஸ்டீல்லே வந்துடும். எல்லாமே நான் ரிப்பேர் வராத அளவுக்கு செஞ்சு கொடுத்துறோம். அதே மாதிரி நெல் கொட்டுற பிளேட், இது பில்லர் ஹெட்டு, இதுவும் டாப் பிளேட்டு ஸ்டீலில் செஞ்சு கொடுக்குறோம். அது கம்பெனி பிளேட், அது எம்எஸ்ல இருக்குது. இது எம்எஸ்ல இருக்குது. அந்த பேட்ச் போட்டிருக்காங்கள, அது போயிடும். அதனால் பொருள் ஸ்டீலில் போட்டு ரெடி பண்ணி கொடுத்துருவோம், ரிப்பேர் வராமல் இருக்கிறதுக்காக. அதில் வந்து மழையில் தண்ணியில் அதிகமாக படுற இடமோ? ஆமாம் ஆமாம், அதில் நிறையா தண்ணி இன்னிப்படும். நெல்லில் இருக்க தண்ணி ஈரத்தனப்படும். அதனால் அதை ஸ்டீலில் போட்டோன்னு அது கொஞ்சம் தேய்மானம் கம்மியாயிருக்கும், அது பெனிஃபிட் ஆகிடும். அது வந்து எஸ்எஸ்ங்களா? அது ஃபுல்லாக எஸ்எஸ், இது கம்ப்ளீட் எஸ்எஸ். ஹவுசிங் முதல் கொண்டு எஸ்எஸ், ஸ்டீல் ஃபுல் A to Z எஸ்எஸ். அதெல்லாம் எல்லாமே எஸ்எஸ். அதில் எந்த ப்ராப்ளமுமே வராது. அது ஒரு 5 லைஃப்னால் அது ஒரு 15 லைஃப்க்கு வந்துடும். அது வந்து நீங்கள் ரெடிமேடாக செஞ்சு வச்சுருப்பீங்களா, இல்லை கஸ்டமர் யாராவது ஆர்டர் பண்ணால் மட்டும்தான் அந்த மாதிரி எஸ்எஸில் ஃபுல் எஸ்எஸில் பண்ணி கொடுப்பீங்களா? மேக்ஸிமம் ஆர்டர் கொடுக்குறாங்க, செஞ்சு வச்சுருப்போம். நாங்கள் ஸ்டாக் வச்சுருப்போம், அந்த மாதிரி செஞ்சு ஸ்டாக் வச்சுருப்போம். அது மாதிரி பீட்டர் பாக்ஸ் இருக்குது. பீட்டர் பாக்ஸு பாட்டம் வரையும் ஸ்டீலு. கம்மியில் வந்து எம்எஸ் தான் வரும். இந்த இது ஸ்டீல் போட்டு ஃபுல்லாக கம்பெனி பாக்ஸ் மாதிரியே பெயிண்ட் அடித்து கொடுத்துருவோம். அதனால் இது தேய்மானம் ஆகிற இடம், இது தேய்மானம் ஆகாமல் இருக்கும், லைஃப் வந்துடும். பெனிஃபிட்டை தான் செஞ்சு தரோம். கம்பெனி பாக்ஸுக்கும் இதுக்கும் லைஃப் எந்த மாதிரி இருக்கும்? இது கம்பெனி பாக்ஸ் ஒரு டைம் ஒரு 3 ஓடுதுனாக்கா நம்மது 10 லைஃப் வரும். அந்த பிளாட்ஃபார்ம்லாம் நீங்கள் பண்ணுறது தானே? ஆமாம், அந்த பிளாட்ஃபார்ம் அது ஸ்டீலில் இருக்குது, எம்எஸ்ல இருக்குது. அதுவும் கம்பெனியில் உள்ளது மாதிரியே தான் ரெடி பண்ணி கொடுக்குறோம். இதுக்குள்ளே எம்எஸ் இதுக்குள்ளது, இது லேட்டஸ்ட் வண்டிக்கு வராது. இப்போ வர வண்டிகளுக்கு ஓல்டு வண்டிக்குன்னா இது ஃபுல்லாக இது வாங்கணும். இதில் மோட்டர் மோட்டர் அப்பில் வர்றதுனால இது லேட்டஸ்ட்டு இந்த வண்டிக்கு வராது. இதுலேயே ஸ்டீலில் வேணுன்னா ஸ்டீல்லையும் போட்டு, அதுவும் துருப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு ஸ்டீலில் கேட்குறாங்க, ஸ்டீல்லையும் போட்டு தந்துடும். இதெல்லாம் வந்து மழையில் தண்ணியில் எல்லாம் கொஞ்சம் படுற இடம் அடிக்கும். ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக மழையில் வெளியில் தானே நிற்கிது, வண்டி மூடி வைக்க முடியாது. வெளியில் இருக்கிறதுனால அது நிச்சயம் மழை பெய்யறதுனால துருப்பிடிக்க தான் செய்யும். அதுக்காக தான் ஸ்டீலில் போட்டுத்தரது. இப்போ இந்த ஹவுசிங்கெல்லாம் வந்து நீங்கள் செஞ்சு வச்சுருக்கீங்களா? இந்த ஸ்பேர்ஸ் எல்லாம் கலர் பண்ணி செஞ்சு ஸ்டெடியாக வச்சுருக்கோம் பாருங்க. செஞ்சு கலர் பண்ணி
ஃபுல்லாக வச்சுருக்கோம். இது அப்படியே தூக்கி கொண்டே ஃபிட் பண்ணிக்க வேண்டியதான் பார்ட்டியோட வேலை. செஞ்சு ஃபுல்லாக செட் பண்ணி வச்சாச்சு. இது ஸ்டீல் இருக்குது, எம்எஸ் இருக்குது, இது ஸ்டீலு, இது எம்எஸ்ஸு. அதுக்கு பின்னாடி இருக்குது ஸ்வீ பாக்ஸ், ஃபுல்லாக ஸ்டீலில் செஞ்சது, ஃபுல்லாக அசம்பிள் ஸ்டீலு அது ஃபுல்லாகவே. அதுக்கடுத்து வந்து உள்ளே லேத் ஒர்க் இருக்குது, வேணா வாங்க அதில் வந்து பார்க்குறேன். பெயிண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் அடிப்பீங்களா இல்லை பவுடர் போட்டிங்களா? நைன் டேங்க் ப்ராசஸ்ன்னு இதுக்கு பேர். 9 டேங்க் உள்ளதை போட்டு எடுத்து அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் வெளியில் வச்சு பவுடர் கோட்டிங் பண்ணி ஹீட்டரில் வச்சு திருப்பி வெளியில் எடுத்து கொடுப்பாங்க. லேத்து வேலையெல்லாம் செய்கிறோம், வந்து பாருங்கள். லேத்தில் வந்து இவ்வளோ பெரிய லேத்தாக வச்சுருக்கீங்களே, இதில் என்னென்ன வேலை செய்வீங்க? இதில் வந்து லோட்ரியில் அதுக்கு வர ரோட்ரி போடுறது, அதுதான் இந்த லேத்து. அவ்வளோ லென்த்து வரும், 2 மீட்டர் லென்த்து இருக்குது, அதனால் அவ்வளோ லென்த்து சைஸ் இருக்குது லேத்து. 2 ஆக்கர் அதே மாதிரி இவ்வளோ நீளத்துக்கு வரும், டெலிவரி ஆக்கர் 2 வரும், அது ஒர்க் பண்ணுறதுக்கு. பாக்கி ஜாக்கி வர கட்டை, அந்த இது, அந்த ஸ்ப்ரிங் ஜாக்கி வர பின்னு எல்லாமே இதிலேருந்து தான் செஞ்சு இது பண்ணுது. இதனால தான் இந்த லேத்து இதுக்கு மெயினாக இதுக்கு ஸ்பெஷலாக வாங்கினது. இதுக்காகவே லென்த்து அதிகமாக வேணும்னு, இந்த ஏன்னா இதை ஒர்க் பண்ணுறதுக்காகவே. மேக்ஸிமம் வெளியே லேத்தில் எதுவும் வேலை கொடுக்கறதில்ல, எல்லாத்தையும் நீங்களே பண்ணிடுறீங்க? ஆமாம் ஆமாம், எல்லாமே நம்ம கம்பெனி ஜாபுக்கு தேவையான லேத்து எல்லா ஒர்க்கும் இங்கே பார்த்து கொடுத்துருவோம். எல்லாமே எல்லா இதுவும். அந்த ஷீட் ஐட்டம்லாம் எதுக்காக வருது? இந்த ஷீட் ஐட்டம் கட்டுப்பாருக்கு வருது. அது கட்டுப்பாருக்கு ஃப்ரண்ட்டில் வர்றது டாப் ஷீட்டு, இது பாட்டம் ஷீட்டு, சைட் ஷீட்டு, கம்ப்ளீட்டாக அது உள்ள கட்டுப்பார் செக்ஷனுக்கு வர்றது தான் அது பூரா. அதுக்கப்புறம் நியூவாக போட்டோம்னாக்கா இதாகிடும். இதில் வந்து அதுக்குள்ளே சின்ன சின்ன ஸ்பேர்ஸ் இது மாதிரி அதுக்கு இதுக்கு வர்றது, டாப் பைப்புக்கு வர இது கிளாம்பு, எல்லாம் சின்ன சின்ன ஐட்டம் தான். எல்லாம் லேசர் கட்டிங்கில் பண்ணி வர்றதுனால அதில் வாங்கி ஸ்டாக் வச்சுருக்கோம். அப்புறம் பிளாஸ்மா கட்டிங்லாம் வச்சுருக்கீங்க போல இருக்குது. மவுண்டிங் பிளேட் கட் பண்ணுறதுக்கு கியர் பாக்ஸ் ஃபிட் பண்ணுறோம்ல, அந்த மவுண்டிங் பிளேட் கட் பண்ணுறதுக்காக பிளாஸ்மா கட்டிங்கு இந்த மாதிரி கட்டிங் பண்ணி இந்த மாதிரி பீஸாக வந்துடும். இந்த இருக்குல்ல இந்த மாதிரி ரவுண்டு கட்டிங்காகி ஃபினிஷிங்காக வந்துடும். அதுக்கப்புறம் அதுக்காக சைஸ் பண்ணி ஹோல்ஸ் போட்டுக்குவோம். பிளாஸ்மா கட்டிங்கை பார்க்கலாமா? ஆ, தாராளமாக பார்க்கலாம் தான். இதெல்லாம் ஃபுல்லாக கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் தான். ஆமாம், கம்ப்யூட்டரில் ப்ரோக்ராம் பண்ணி இதில் பென் ட்ரைவ் போட்டோம்னாக்கா இதில் பென் ட்ரைவ் மாட்டணும். பென் ட்ரைவ் போட்டோம்னாக்கா அது என்ன ப்ரோக்ராம் பண்ணுறோமோ அதுதான் ஓடும். அது எப்படி இருக்கோ அதுக்கு தான் ஓடிக்கிட்டு இருக்கும், அதே மாதிரி தான் ஓடும். என்ன போட மனுஷனோட போட்டால் போட்டால் மனுஷன் மாதிரி ஓடும், மிஷினோட போட்டால் போட்டால் மிஷின் மாதிரி ஓடும், அவ்வளோதான். மற்றபடி வேறு என்னென்ன பண்ணுறீங்க? டோர் ஐட்டம், டோர் ஐட்டம் எல்லாம் மேலே இருக்குது, மேலே வாங்கிப்போம். இதுதான் லேட்டஸ்ட்டாக வர பாடிக்கு உள்ள இது. இதுதான் டேங்க், இதுக்குள்ளே தான் நெல் இருக்கும். இது 4 ஷீட்டு, 4 டேங்கில் ஸ்கொயராக இதுக்குள்ள ஷீட்டு தான் இருக்கும். இது அதுக்கு நேராக இதுக்கு இருக்குது, அது ரேடியேட்டருக்கு வர வலை மெஸ் டோர். அந்த இது வர ரேடியேட்டர் மெஸ்ஸுக்கு வருது, சின்ன ஹோல்ஸாக தான் இருக்கும், மெஸ்ஸுக்கு வருது. இது எல்லாமே மெஸ்ஸு தான், இதுக்குள்ளது பூரா கம்ப்ளீட்டாக. இதெல்லாம் வந்து கம்பெனிக்கு ஈக்குவலாக இருக்கும்ல, கிளாஸ் கம்பெனி கூட ஹெவியாக இருக்கும், நல்லாவும் இருக்கும், லாங் லைஃப் இருக்கும். இந்த டோர் வந்து ப்ளக் மாட்டுறோம்ல, அது டெலிவரி பைப்புக்கு மேலே வரும் ஒயிட் டோர், அந்த கிளாஸ்னு செக்யூரிட்டி இருக்கும் அந்த டோர். அது வந்து கிளாஸ் டோர் மாதிரியே ஒயிட் பெயிண்ட் அடித்து பேக் பண்ணி வந்துடும். எல்லாமே பெயிண்ட் அடித்து பவுடர் கோட்டிங் தான் இதுவும் எல்லாமே. அது ஏணி ஏறுறது, படி ஏறுற ஏணி அது. அது இது கட்டுப்பா இருக்குது, புள்ளிக்கு வர காடு இந்த இது. அதான் அந்த கவுண்டர் ஷாஃப்ட்டுக்கு. ஆமாம், கவுண்டர் ஷாஃப்ட்டுக்கு வர்றது. இது ரேடியேட்டருக்கு வர பிளாக் டூம் டோரு, இது ரேடியேட்டருக்கு வர கட் அவுட் டோரு. ரேடியேட்டர் இதில் தான் ஃபிட் பண்ணும், ரேடியேட்டர் இதில் தான் ஃபிட் பண்ணும். இது கட் அவுட் டோரு, இது ரோட்டரி டோரு, ரோட்டரி க்ளோஸ் பண்ணுறது, புள்ளியை க்ளோஸ் பண்ணுறது. இது ரிட்டன் ஃபுட்டு, எல்லாமே பவுடர் கோட்டிங் பெயிண்ட் தான், எதுவுமே நீங்கள் பெயிண்ட் பண்ணுறதில்ல, எல்லாம் வெளியில் கொடுத்து தான் அடித்து கொண்டு வந்த இது பண்ணுறோம். எல்லாம் பேக் பண்ணி தான் வரும் டோரு இது எல்லாமே. ஆ, உள்ளே இருக்குது பொருள் கொஞ்சம் காமிக்கிறேன்.
தனித்தனியா வச்சிருக்கீங்க, எல்லாத்தையும் எடுத்து உங்களுக்கு தேவையானப்ப ஒவ்வொன்னா அசம்பிள் பண்ணிப்பீங்க. ஃபுல் அசம்பிளில் இதுக்கு ஃப்ரெண்டு இது பேக்கு, இது ஃப்ரெண்டு இது பேக், இதெல்லாம் இது அவங்க அசம்பிள் பண்ணிக்கிறோம். நாங்கள் தனித்தனியாக கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் கொடுப்பீங்களா? எப்படி வேணாலும் கொடுப்போம், பொருளை வைக்கிறது தானே, எல்லா பொருளும் கொடுத்துருவோம். இது எதுவும் கிடையாது, இது எல்லாமே இதுதான் ஸ்டீலில் வருதுல்ல, இந்த ஹவுசிங்க்கு வர ஸ்டீல் ஸ்டீல் பிளேடு, இது எஸ்எஸ் ஃபுல்லாகவே இதுக்குள்ளே தான் எஸ்எஸ், இது 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 எல்லாமே எஸ்எஸ் தான், இந்த எஸ்எஸ் ஹவுசிங்க்கு உள்ளது. இது டோருக்கு பேக் சைடு, இது இன்ஜினுக்கு பின்னாடி வர்றது, அது ரைட்டு, இது லெஃப்ட் சைடு, இது வந்து அதுக்கு வர கிளாம்ப்ஸ், டோரு ஃபிட் பண்ணுறதுக்கு வர கிளாம்ப்ஸ். ஆமாம், எல்லாமே இது எல்லாமே பவுடர் கோட்டிங் தான், எல்லாம் க்ளீனாக இருக்கும். நீங்கள் எதுவும் பெயிண்ட் பண்ணுறது கிடையாது? இல்லை, எதுவுமே அடிக்கிறது இல்லை, எல்லாமே வெளியில் கொடுத்தா வாங்கணும். இந்த இது இது பம்புக்கு வர கிளாம்ப்பு, இது இதுக்கு இந்த பம்புக்கு சைடுக்கு வர கிளாம்ப்பு, இது ரைட்டு அந்த டோரு, இது லெஃப்ட் டோரு, இது வீட்டு பாக்ஸுக்கு பின்னாடி வர ரிட்டர்ன் ஃபுட்டுக்கு பின்னாடி வர டோரு, ரேடியேட்டருக்கு இதுக்கு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வர டோர், இது இது மெயின்லி இவருக்கு வர பைப்பு, அது க்ரீன் டேப்பர் டோரு, அது ஒயிட் டோரு, அது மேலே இஜெட் ஆங்கிள் பெருசு. ஹைட்ராலிக் டேங்க்கு, இது டேங்க் உள்ளே வர பைப்பு, இது ஹவுசிங் டம்மி டோரு, அது மெயின் ஷாஃப்ட் வர பெரிய பிளேட்டு, பிக் பிளேட் வருதுல்ல அந்த பிளேட்டு, அது மெயின் லிவர் போடுற பாக்ஸு, அது டூல் பாக்ஸ் வரும், இது இதுக்கு வரும் டெலிவரி பைப் பைப் மாட்டர். ஆமாம், மீட்ரு பாக்ஸு, மீட்ருக்கு வர பாக்ஸு, ஆப்ரேட்டர் லிவர் பாக்ஸு, எல்லாமே செட்டாக இருக்கும். இது இது அந்த அசம்பிளை செட்டை, டாப்பு பாட்டம், அது மீட்ரு மாட்டுறது, அதெல்லாம் அது வந்து ரோட்டரி டோரு ரவுண்டு, ஸ்டீலில் இருக்குது, எம்எஸ் இருக்குது, இது ஸ்டீலு, அது எம்எஸ், எது வேணாலும் வாங்கிக்கலாம், ஸ்டீல்லையும் இருக்குது எம்எஸ்லையும் இருக்குது. இது டெலிவரி பைப்பு, இது ஆகர் பைப்பு, ஆகர் பைப்பு, இது வந்து சீபாஸ் சைடுக்கு வர பிளேட்டு, அது இதுதான் சைடு பிளேட் போட்டு ஃபிட் பண்ணுறது சைடு பிளேட்டு, அது மர்காடு, அது ஃபுல்லாக மர்காடு தான், அதுக்குள்ளே இது ஆங்கிள் என்ன சொல்லுவீங்க? மேலே பம்புக்கு ஒரு ஆங்கிள், இதுதான் பம்பு இஜெட் ஆங்கிள், பெரிய ஆங்கிள், இவங்க கிட்ட வந்து இவங்க தயாரிச்சிருக்க எல்லா பொருளையும் வச்சு ஒரு மிஷினை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. பழைய மிஷினை வந்து அப்படியே மொத்தத்தையும் கழட்டி போட்டுட்டு எல்லாத்தையும் புதுசாக மாட்டியிருக்காங்க, பார்க்கலாம் வாங்க. இதுதான் அந்த மிஷினு, வண்டி நம்பருக்கு பார்க்குறேன் பாருங்களேன், வண்டி நம்பரு 3675 வண்டி நம்பர், 2010 மாடலு வந்தது. இந்த வண்டி ஓனர் பேர் வந்து கிருஷ்ணன் நாயுடு, திருவள்ளூர் அவர் வீடு இருக்கிறது. இது ஃபுல்லாகவே நம்ம பொருள் தான், இது ரீல் பைப்பு, கட்டுப்பாரு, அந்த டாப்பு, அந்த இது மீட்ரு பாக்ஸு, கிளாஸ் டோரு, அந்த மெயின் லிவர், டேங்க் ஷீட்டு, இது இந்த வண்டியில் உள்ள ஃபுல் அசம்பிளி, கீழே வர அண்டர் சேஸு, கிரே சேஸு, டெலிவரி பாக்ஸு, மெயின் பாக்ஸு, கம்ப்ளீட்டாக வண்டியை சுற்றி வந்தால் எல்லாமே இருக்கும், எல்லாமே நம்ம பொருள் தான், எல்லா பொருளும் நீங்களே தயார் பண்ணி கொடுத்த பொருளுங்க தான். ஆமாம், எல்லாம் எல்லாம் வண்டியில் மாடி இருக்கிறது அனைத்துமே நம்ம பொருள் தான். இந்த இது இந்த பீஸு, இந்த இது இந்த ஃபுட்டு, கீழே உள்ள ஃபுட்டு, இன்ஜினு, பம்பு, மோட்ரு, கியர் பாக்ஸ் எல்லாம் அதெல்லாம் கம்பெனியில் தான் வாங்குறாங்க. இதில் பழசே போட்டாங்க இந்த வண்டிக்கு, இது சி பாக்ஸு, இதுக்குள்ளது எல்லாமே நம்ம இதில் இருந்தது தான். இந்த டோரு பம்பு டோரு, இந்த டோரு ஒயிட் டோரு, இந்த ஃப்ளக் டோரு, அந்த இது வரையும் நம்மளது ஃபுல்லாகவே, அந்த ரீலு, இந்த ஏணி, இந்த பைப்பு லைட் பைப், இந்த பைப்பு, இந்த மீட்ரு பாக்ஸு, இந்த ரீல் டோரு, க
கட்டுப்பாடு வரையும் இந்த இது வரையும் செக்ஷன் ஃபுல்லாகவே நம்ம தான். வண்டியில் ஒரு 75% நம்ம பொருள், பாக்கி எல்லாம் கம்பெனி பொருள் இருக்குது. ட்ராக்லாம் வந்து பழசே போட்டுக்கிட்டாங்க அவங்க வண்டி, எல்லாமே பழசு. கீழே ரோலரு, கியர் பாக்ஸு, இது எல்லாமே பழசு. ஆக்கரு, ரோட்ரி, இது சில எல்லா ஐட்டமும் பழசு. இன்ஜினு, பம்பு எல்லாம் பழசு. ஒரு பழைய வண்டியாக வந்தால் ஒரு புது வண்டியை கொடுத்துருவோம். இப்போ இதெல்லாம் வந்து ஃபிட்டிங் வந்து நீங்களே பண்ணி கொடுப்பீங்களா இல்லை அவங்க ஆளுங்களை கூப்பிட்டு வந்து பண்ணிப்பாங்களா? நாங்கள் ஆளுங்களை விட்டும் பண்ணுவோம். ஒரு நாளைக்கு இவ்வளோனு சம்பளம் 800 கொடுத்துடணும், 3 சாப்பாடு கொடுத்துடணும். அவங்க ஆளுங்களை கூப்பிட்டு வந்துட்டாங்கனாக்கா அவங்கள ஃபிட் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. என்னென்ன செட்டிங் ஆகலைனாக்கா எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து செஞ்சு கொடுத்துருவோம் நாங்கள். இப்போ வந்து அவங்க கஸ்டமர் வந்து அவங்களுக்கு வந்து ஆள் இல்லை எதுவும் இல்லை, இப்போ அவங்க வந்து மொத்தமாக வந்து உங்கள் கையில் பேசி பணத்தை கொடுத்துட்டாங்கன்னா நீங்களே ஒரு வண்டியை வந்து செட் பண்ணி கொடுத்துருவீங்களா? தாராளமாக செட் பண்ணி கொடுத்துருவோம். அதில் வந்து இன்ஜினு, பம்பு, கியர் பாக்ஸ் இதெல்லாம் பழசு போடுவீங்களா புதுசு போடுவீங்களா இல்லை அவங்க எப்படி கேட்குறாங்கன்றதை வச்சு இருக்குமா? அவங்க எப்படி கேட்குறாங்களோ, அவங்க பழைய வண்டியை கொண்டு வந்து விட்டாங்கனாக்கா கியர் பாக்ஸு, பம்பு இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இதெல்லாம் போடுங்கன்னா எது சரியில்லையோ அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு போட்டு மாட்டி கொடுத்துருவோம். எல்லாம் புது வண்டி மாதிரி கொடுத்துருவோம், திருப்பி ரிட்டர்ன் கொடுக்கல. இது 3-4 லட்சம் ரூபா வரையும் பாடி ஒர்க்குக்கு செலவாகும். பாக்கி கீழே உள்ள சர்வீஸ் பண்ணுறதுக்கெலாம் தனித்தனி சார்ஜ் வரும். கியர் பாக்ஸு, பம்பு, இன்ஜினு எல்லாம் தனித்தனியாக என்ன சார்ஜ் வருதோ அதெல்லாம் அடிஷ்னலாக சேரும். இப்போ நீங்கள் பம்பு, கியர் பாக்ஸு, இப்போ இந்த ஒர்க்கு மட்டும் இல்லாமல் ஷீல்டு ஒர்க்கு இந்த மாதிரி உங்களோட ஒர்க்கு மட்டும் இல்லாமல் பம்பு, கியர் பாக்ஸு, மோட்ரு இந்த மாதிரிலாம் சர்வீஸ்லாம் கூட பண்ணுறீங்களா? ஆமாம், கண்டிப்பாக எல்லா சர்வீஸும் பண்ணுறோம். கியர் பாக்ஸ் சர்வீஸ் பண்ணுறோம், மோட்ரு, ஹைட்ராலிக் பம்பு, இன்ஜினை தவிர எல்லா சர்வீஸும் பண்ணி கொடுத்துருவோம். நம்ம இன்ஜின் பார்க்கணுன்னா தனியாக வெளியே மெக்கானிக் தான் பார்த்தாகணும். ஆமாம், இன்ஜின் பார்க்கணுன்னா வெளியிலேருந்து ஆள் வந்து பார்த்து கொடுத்துட்டு போயிடுவோம். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா எல்லா சாமானும் புதுசாக ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்கள்ல அந்த வண்டி, அந்த வண்டியோட ஒரிஜினல் இது வந்து இது தான். இதில் இருந்து தான் பிரித்து அதை வந்து புது வண்டி மாதிரி ஆக்கிட்டாங்க. இந்த கண்டிஷனில் இருந்த வண்டியை புது வண்டி மாதிரி ஆக்கி விட்டாங்க. இப்போ இந்த கண்டிஷனில் இருந்த வண்டியை தான் அந்த வண்டியை ஃபுல்லாக பிரிச்சுட்டு இது கம்ப்ளீட் பாடியை மாற்றி அங்கே கொடுத்துருக்கு. கம்ப்ளீட்டாக எல்லாமே டோட்டலாக இதில் இருக்கிறது பூரா சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கு. கட்டுப்பாடு எல்லாமே சேஞ்ச் பண்ணி கொடுத்தாச்சு அவங்களுக்கு எல்லாமே டோட்டலாக. இதுதான் கண்டிஷன். சுற்றி பண்ணால் பாருங்கள் எப்படி கண்டிஷன் இருக்கோ அந்த கண்டிஷனில் இருந்த வண்டியை தான் அந்த மாதிரி ஆக்கி கொடுத்துருக்கு புது வண்டி மாதிரி. வாங்க பார்க்கலாம். அந்த இடம் பூரா இதாகிருச்சு. இதெல்லாம் மாற்றணும்னா மொத்தம் டோட்டலாக எல்லாத்தையும் சேர்த்து தான் மாற்றணும்னா ஃபுல்லாக டோட்டலாக எல்லாமே மாற்றி கொடுத்தாச்சு அவங்களுக்கு. ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் வந்து இந்த மாதிரி இருந்ததெல்லாம் அப்படியே ரிப்பேர் பண்ணி தான் ரெடி பண்ணிப்பாங்கல்ல? ஒரு காலத்தில் ஒன்றும் கிடைக்காது பொருள், இப்போ அதனால் இப்போ கிடைக்கிறது இல்லை. இப்போ நாங்கள் எல்லாம் செய்கிறதுனால அதில் உள்ளது இப்போ ஈஸியாக கிடைக்கிறதுனால எல்லாத்துக்கும் கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும். இப்போ வந்து நான் இந்த கிளாஸ் வண்டின்னு எடுத்துக்கிட்டால் கிடைக்காத பொருளே இல்லைன்னு சொல்லலாமா? தாராளமாக 99% பாடி ஒர்க்கு கம்ப்ளீட்டாக இங்கே கிடைக்கும். இன்ஜின், பம்பு எல்லாமே கிடைச்சிருது? எல்லாம் கிடைக்குது இப்போ வெளியில். எல்லாம் பம்பு கிடைக்குது, இன்ஜின் கிடைக்குது, கியர் பாக்ஸ் கிடைக்குது, சேஸ் கிடைக்குது, எல்லாமே கிடைக்குது ஈஸியாக. இப்போ வந்து கிளாஸை கம்பேர் பண்ணால் இப்போ மற்ற வண்டிங்களுக்கும் இதே மாதிரி ஸ்பேர்ஸ் வந்து கிடைக்குதா? இந்த குபோட்டோ, கர்த்தார், அதுக்கப்புறம் வந்து இந்த ப்ரீத்து இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களா, அதுக்கும் இதே மாதிரி எல்லா பொருளும் கிடைக்குதா இல்லை இன்னும் அதுக்கு இன்னும் அவைலபிலிட்டி வரலையா? கிளாஸுக்கு வர அளவுக்கு அதில் கிடையாது. கர்த்தாருக்கு கொஞ்சம் இருக்குது, குபோட்டாவுக்கு ஒரு 10% தான் இருக்குது. ஆனால் கிளாஸுக்கு 99% கம்ப்ளீட்டாக பொருள் எங்கே வேணாலும் ஈஸியாக கிடைக்கும். எங்கே போனால், எந்த ஸ்டேட் போனாலும் கிடைக்கும? எந்த ஸ்டேட் போனாலும் கிடைக்கும். நாங்களே சப்ளை பண்ணுறோம். ஆந்திரா சப்ளை பண்ணுறோம், கர்நாடகா சப்ளை பண்ணுறோம், கேரளா சப்ளை பண்ணுறோம், ஸ்ரீலங்காவுக்கு கூட அனுப்புகிறோம். இப்போ ஒரு பொருள் கிடைக்கலன்னு சொல்லிட்டு வண்டி வந்து ஃபீல்டில் வந்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லை, 1-2 அந்த மாதிரிலாம் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை, உடனுக்குடனே ரெடி பண்ணி ஓட்டிக்கலாம் கிளாஸ்னா? ஆமாம், அன்றைக்கே ஃபோன் பண்ணிங்கன்னாக்கா நாங்கள் பார்சலில் போட்டுருவோம். பக்கத்தில் எந்த கடையில் இருக்குதுன்னு நாங்களே சொல்லிடுவோம். என்ன பிரச்சனையாக இருக்குது, எந்த பொருள் வேணும், எந்த இடத்துல இருக்குங்கிறதோட சொல்லிடுவோம். நீங்கள் எங்கே சப்ளை பண்ணுறீங்களோ அங்கே அந்த இடத்துல இருக்கும்னு சொல்லிவிட்டு நீங்கள் அங்கே போய் வாங்கிக்க சொல்லிவிடுவோம் உங்கள் கஸ்டமர். ஆமாம், என்ன பொருளுக்கு தேவைப்படுதோ அந்த பொருளுக்கு எங்கே இருக்குதுன்னு கேட்டு அங்கே போய் அந்த நம்பரை கொடுத்து கான்டாக்ட் பண்ணி அவங்கள்ட்டே வாங்கி சொல்லிடுவோம். இப்போ வந்து நீங்கள் தயாரிக்கிற பொருள்லாம் வந்து ஹோல்சேல் மட்டும்தானா இல்லை ரீட்டெயில் கூட பண்ணுறீங்களா? ரெண்டும் பண்ணுறோம், ஹோல்சேல் பண்ணுறோம், ரீட்டெயில் பண்ணுறோம். கவுண்டர் சேல்ஸ் இங்கேயும் பண்ணுறோம், ஹோல்சேலுக்கு கடைகள் கொடுக்குறது தான். ஆந்திரா, கர்நாடகா, கேரளாலாம் சொன்னால அந்த ஊருக்கெல்லாம் ஹோல்சேலாக கொடுக்குறோம், அவங்க அங்கேயே ரீட்டெயில் போகிறாங்க. உங்களுக்கு வந்து எல்லா ஸ்டேட்லேயும் கஸ்டமர் இருக்காங்க? ஆமாம், எல்லா ஸ்டேட்லேயும் கஸ்டமர் இருக்காங்க.
இப்போது ப்ரீத்து இந்த குபோட்டோலாம் வருது இல்லைங்களா, இப்போ நம்பர் ஒன்னு எல்லா பொருளும் கிடைக்குது, எல்லாத்தையும் ரெடி வச்சு ரெடி பண்ணிவிட்டு நம்ம ஃபீல்டில் வந்து நம்ம எந்த ஒரு பிரேக் டவுனும் இல்லாமல் நம்ம இந்த கிளாஸ் வண்டியை ஓட்டிக்கலாம், அதனால தான் இது நம்பர் ஒன்னாக இருக்குதுன்னு சொல்கிறீங்களோ? ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக அது எல்லா பொருளும் ஈஸியாக கிடைக்குது, அதனால் இது ரிப்பேர் ஆகி நிற்க வேலை இல்லை. இப்போ இதுனாக்கா ப்ரீத்தினாக்கா அந்த பொருள் டீலர்ஷிப் ஒரு அஞ்சு பேர் இருப்பாங்க, இதில் 50 பேர் இருக்காங்க, உடனே உடனே அங்கே கிடைக்கும், அந்தந்த பொருள் அங்கேயும் வாங்கி மாட்டிடுவாங்க, அதுதான் ப்ராப்ளம். இதில் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, அதுக்கு லேட்டாகும், இதுக்கு உடனே கிடச்சிரும். இப்போது குபோட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா டீசல் கன்செக்ஷன் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அது பக்கம் போகிறாங்க, ஆனால் இருந்தாலும் கிளாஸ் தான் நம்பர் ஒன்னாக இருக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லா இடத்துலையும் கிடைக்கிறதுனாலையா, இல்லை வேறு ஏதாவது காரணம் இருக்கா? இல்லை, முக்கியமாக ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்கிது, அதுக்குள்ளே சர்வீஸ் ஈஸியாக எங்கே வேணாலும் பண்ணிக்கலாம், அதுக்கு பாயிண்ட் தேடி அலைய வேண்டியதில்லை. இதுக்காக ஈஸியாக கிடைக்கிற பொருள் இது தான், நான் இதை ஈஸியாக வாங்கிட்டு போயிடுவாங்க, ஃபாஸ்ட் மூமெண்ட்லேயும் இருக்கிறது தான் நம்பர் ஒன்னாக இருக்கிறது காரணமே தான். ரொம்ப நன்றிங்க, ஓகே, உங்களை மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷம், ஓகே, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம இந்த வெங்கடேஸ்வரா அக்ரோ சர்வீஸ்ன்ற இந்த ஒர்க் ஷாப்பை வந்து மிஸ்டர் அசோக்ன்றவர் அவர் ஓனர், அவரை வந்து நம்ம பார்த்தோம், அவரை பார்த்து வந்து நம்ம எல்லா டீட்டெயிலும் கேட்டோம். இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகமோ எதனா இருந்ததுன்னா நீங்கள் வந்து தாராளமாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இவர் வந்து ஹோல்சேல் ரீட்டெயில் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காரு, உங்களுக்கு இவர் கையில் ஏதாவது தேவை இருந்ததுன்னா இவரோட ஃபோன் நம்பரை வந்து நாங்கள் வந்து இது டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறோம், நீங்கள் அதை பார்த்து அவங்கள காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையானதை நீங்கள் வாங்கிக்கலாம். இன்னும் வேறு எதனா தேவைன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி பண்ணுறோம். ஓகே, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம், ரொம்ப நன்றி.